ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா பேனசானிக் சிஎக்ஸ் எய்ட்டுன்னு ஒரு அமேசிங் ஒரு குட்டி கேம் கேம்காடர் வந்து ரிவ்யூக்கு வந்து வந்திருக்கு ஸோ பேனசானிக் இந்தியா வந்து இந்த கேமரா ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி லாக்டவுன் கிடையில் அனுப்பி வச்சாங்க ஸோ லாஸ்ட் டூ வீக்ஸ் வந்து சென்னையில் வந்து லாக்டவுன் இருந்தனால் எதுவும் பண்ண முடியல ஸோ நேற்றுக்கும் இன்றைக்கும் தான் வந்து நிறையா ஷூட் பண்ணல பட் நடுவில் வந்து ஒரு ஃபேஸ்புக் லைவும் ஒரு யூடியூப் லைவும் வந்து இந்த கேமரா வச்சு போ போயிருந்தேன் இந்த கேமரா வச்சு லைவ் போகிறதுல வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா நடுவில் ஒரு கேப்சர் டிவைஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரோ எதுவுமே தேவையில்லை டைரெக்டாக வந்து உங்களோட ஸ்ட்ரீம் யூஆர்எல் ஸ்ட்ரீம் அந்த கோடு வந்து தந்தாவே வந்து போதும் டைரெக்டாக வந்து ஸ்ட்ரீம் பண்ணிடணும் வைஃபைல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் எந்த விதமான வயர் எதுவுமே வந்து தேவையில்லை ஸோ இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கீழே அந்த ஹார்ன்பில் லோகோ இல்லாட்டி அந்த சவப்புக்கல்ல சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சப்ஸ்க்ரிப்ஷன் தான் என்னோடய மோட்டிவேஷன் ஸோ இந்த கேமரா கையில் வந்தவனே எனக்கு வந்து தோண மொத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சைஸுங்க சின்னதாக இருக்குது அவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் ஜாலியாக வச்சுருங்க பேட்ரி ஹேண்டில் எல்லாமே போட்டிருக்கு அவ்வளோ சின்னதாக இருக்குது கேமரா ஓகேங்களா வெறும் ஒன்றரை கிலோ தான் இருக்குது பட் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஃபஸ்ட் லென்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம் இது வந்து லென்ஸ் வந்து ஓப்பன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்லேருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எம் வரைக்கும் வந்து ஆப்டிக்கல்லாம் ஜூம் பண்ணலாம் அது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் இப்போ இதுவே வந்து ஃபோர் கேல வந்து பார்த்திங்கன்னா ஐ ஜூமோட சேர்த்து தேர்ட்டி டூ எக்ஸ் வரும் டென் எயிட்டியில் வந்து ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் வரைக்கும் போகும் அதாவது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்எம் வரைக்கும் டிஜிட்டல் ஜூமோடு சேர்த்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணலாம் ஸோ அதில் பண்ணும்போது வைடில் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் இருக்கும் உங்களுக்கு வந்து டெலியில் வந்து ஃபோர் இருக்கும் அது வந்து எஃப் ஃபோர் வந்து கொஞ்சம் க்ளோஸ்ட் அப்பெச்சர் தான் வீடியோவுக்கு அப்படின்னு வந்து தோணினாலும் அது அவ்வளோ பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜே தெரில ஏன்னா வந்து இந்த கேமராவில் வந்து ஒன் பை டூ பாயிண்ட் இன்ச் ஃபைவ் இன்ச்சு பேக்லிட் சென்சர் வந்து கொடுக்குறாங்க அண்ட் கெயின் வந்து தேர்ட்டி டிபி வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க ஸோ தேர்ட்டி டிபின்றது வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் அவ்வளோ வரைக்கும் தராங்கன்றது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் ஸோ இந்த கேமரா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டிங் சைட் மட்டும் இன்டீரியரில் வந்து யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் லைட்டிங் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக வச்சுக்கோங்க அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் வந்து தராங்க அந்த ஹேண்டில் வேணா வச்சுக்கலாம் இல்லாட்டி வந்து எடுத்துடலாம் இந்த ஸ்க்ரூ எடுத்துகிட்டு இழுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து இந்த ஹேண்டில் வந்து வெளில வந்துடும் இந்த ஹேண்டில் வெளில வந்துச்சின்னா கேமரா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த ஹேண்டில் போகிறது வந்து ரொம்ப ஈஸி உள்ளே வச்சு ஒரு ஸ்க்ரூவை வந்து போட்டால் வந்து வேலை முடிஞ்சது இந்த ஹேண்டிலில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜூம் டெலி டே ராக்கர் இருக்குது ரெக்கார்ட் பட்டன் இருக்குது அந்த ரெக்கார்ட் பட்டன் வந்து தெரியாமல் வந்து ஹேண்டில் இருந்து அழுத்திடுவோம்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஹோல்டு டாகல் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாமல் அழுத்த முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிலில் வந்து முன்னாடி வந்து ஒரு எல்இடி லைட்டு வந்து கொடுத்துருக்காங்க சரி என்னடா இத்தனோன்னு லைட் இருக்குது இது என்ன பவர்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு சரி ஆன் தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஆன் பண்ணால் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது ப்ளஸ் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரைட்னஸில் வந்து உங்களை காட்டிகிட்ருக்கேன் இது வந்து தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிம் பண்ண முடியும் கேமராலேயே சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எல்லாம் இந்த பெரியவங்க வந்து கல்யாணம் முடிஞ்சவொடனே வந்து இந்த பாலும் பழமும் கொடுக்குறேன்னு வந்து டக்குன்னு வந்து இந்த மணமகள் மணமகள் ரூம் இருக்குல்ல கூட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கே ஒரே ஒரு டியூப் லைட் தான் இருக்கும் அண்டு சுற்றி எல்லாருமே நிற்பாங்க லைட்டு வந்து அவங்க மேல் விழுகவே விழுகாது ஓகே ஸோ ஒரு சன்கன்னே வந்து கூட சில டைம் வந்து மறைச்சிருவாங்க ஸோ ஒரு எல்இ ஒரு அசிஸ்டன்ட் வச்சு எல்இடியை எப்படியா உள்ளே கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு போய் வந்து லைட் பண்ணி ஆகணும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒன் டு டூ மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே உங்கள் சப்ஜெக்ட் இருந்ததுன்னா திஸ் இஸ் அமேசிங் லைட் உங்களுக்கு வந்து ஒன் மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து செவன்ட்டி லக்ஸ் வந்து பிரைட்னஸ் வந்து இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க இந்த இதுக்கப்புறம் ஒரு அமேசிங் ஆடியோ இன்டர்ஃபேஸ் ரெண்டு எக்ஸ்எல்ஆர் இன்புட் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்எல்ஆர் மைக் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த ரெண்டு சேனலும் தனித்தனியாக வந்து உங்களால் வந்து சவுண்டு மைக் லெவல் லைன் லெவல் ஃபார்ட்டி எயிட் வோல்ட்டு ஃபேண்டம் வோல்டேஜ் அது இதுன்னு நீங்க வந்து எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லை அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரெக்கார்டிங் ஃபார்மேட்ஸ் பார்க்கலாம் ஃபோர் கே சிக்ஸ்டி பி வரைக்கும் தருங்க டென் எயிட்டி வந்து உங்களுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி பி வரைக்கும் வந்து நீங்கள் ஸ்லோ மோஷன் எடுக்கலாம் அண்ட் உங்களுக்கு வந்து டென் பிட் ஃபோர் டூ டூ இருக்குது அதில் வந்து லோவர் ஃப்ரேம் பேர்ஸில் ஹையர் ஃப்ரேம் ரேட்ஸ் போகும்போது டென் பிட் ஃபோர் டூ ஜீரோ இருக்கும் அண்ட் லோவர் ஃப்ரேம் பேட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து லாங்காப்போட இன்ட்ராவும் இருக்குது ஓகே உங்களால் இன்ட்ராவில் எடுக்க முடியுன்றது வந்து பெரிய விஷயம் ஓகே ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரா டென் எயிட்டி ஓகே டென் பிட் ஃபோர் டூ டூவில் ஷூட் பண்ணிங்கன்னால் நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் வந்து கலர் கிரேடிங் வந்து பண்ணும்போது அமேசிங்காக இருக்கும் அண்ட் சொல்லவே வேணாம் கலர் சைன்ஸ் வந்து அமேசிங்காக இருக்குது உங்களுக்கு ஸ்கின் டோன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வருது ப்ளஸ் வந்து இந்த கேமராவில் வந்து ஸ்கின் டீட்டெயில் வந்து கரெக்ட் பண்ணுறக்கு ஸ்கின் டீட்டெயில் கோரிங் அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன்கெலாம் ஏகப்பட்ட என்ன சொல்கிறது கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க உங்கள் நாள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அது எக்ஸாக்டாக உங்களால் வந்து கொண்டு வர முடியும் நீங்கள் வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி யூ ஷுட் கெட் யூஸ் டு இட் அது வந்து நீங்கள் இஃப் யூ ஆர் யூஸ் டு யூ கேன் பிரிங் எனி கலர்ஸ் அண்ட் கரெக்டான எக்ஸ்போஷர் தரக்கு வந்து ஜீப்ராவும் தந்திருக்காங்க வேவோம் மானிட்டரும் தந்திருக்காங்க இந்த கேமராவில் எனக்கு வந்து ஆப்வியஸ்லி ஃபேவரேட் என்னோடய யூடியூப் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து எப்போவுமே வந்து எக்ஸ்போஷருக்கு வந்து வேவம் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அண்ட் இன் அடிஷன் டு டூ எக்ஸ்எல்ஆர் போர்ட்ஸ் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் மைக் போட்டு இருக்குது ஹெட்செட் வச்சு உங்களால் ஆடியோவும் மானிட்டர் பண்ண முடியும் ஆடியோ சைட்லேயும் வந்து பர்ஃபெக்ட் இது எல்லாமே சேர்த்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜியில் ஸோ ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் லேக்ஸ் அப்ராக்சிமேட்டாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் தெரியாது ஓகே அந்த ரேட்டுக்கு வந்து அமேசிங் கேமரா ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து எஸ்டிஐ அவுட் எனக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கம்மியாக வந்து உங்களுக்கு வந்து சிஎக்ஸ் செவன் ஒரு கேமரா கிடைக்கிது அது வாங்கிக்கலாம் இல்லை வந்து நான் என்டிஐ ஹெச்எக்ஸ் யூஸ் பண்ணி ஒயர்லெஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுவேன்னா நீங்கள் சிஎக்ஸ் டென்னுன்னு ஒரு கேமரா இருக்குது அது வந்து வாங்கிக்கலாம் இப்போ கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இட்ஸ் அன் அமேசிங் டிவைஸ் ஏன்னா எந்த கம்ப்யூட்டர் எதுவுமே இல்லாமல் ட்ரைபாடில் போட்டு மைக்கு போட்டு தாராளமாக வந்து ஸ்ட்ரீம் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ நியூஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்க டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர்ஸ்கெல்லாம் வந்து இட்ஸ் அன் அமேசிங் கேமரான்னு வந்து நான் நினைக்கிறேன் வெட்டிங் வீடியோகிராஃபர்ஸ்க்கு வந்து இட்ஸ் ரியலி குட் ஆனால் இது வந்து டெலியில் வந்து ஃபோர் வரைக்கும் போகிறனால லைட்டிங் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க பட் வந்து இது பிஎஸ்ஐ சென்சர் அப்படின்றனால நீங்கள் வந்து பழைய கேமராலாம் வந்து எதாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பெருசாக வந்து லாஸ் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க எனக்கு இந்த கேமரா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எதாவது வந்து நெக்ஸ்ட் எதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி அசைன்மெண்ட்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேம் கார்டர் வந்து யூஸ் பண்ணி பண்ணணும்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன் அனதர் சூப்பரான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்ஸும் ஸ்டெப்ளைஸ்டு ஸ்டென்சர் ஸ்டெப்ளைஸ் ஸோ வந்து ஹைப்ரிட் இமேஜ் ஸ்டெப்ளைசேஷன் வந்து பேனசானிக் வந்து சொல்கிறாங்க அது வந்து ஒரு அமேசிங் ஃபீச்சர் உங்களுக்கு வந்து கையில் வச்சுட்டு உங்களால் வந்து ஸ்மூத் ஃபுட்டேஜஸ் வந்து கொடுக்க முடியும் இது வந்து ஒரு நல்ல ஒரு காம்பேக்ட் கேமரா அட் அமேசிங் ப்ரைஸ் அமேசிங் இமேஜ் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்ரி அசைன்மெண்ட் எதாவது வந்துச்சுன்னா இதை வச்சு ஷூட் பண்ணுன்னு வந்து நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன் அது ஏன் தெரில அது ரொம்ப ஆசையாக இருக்குது இதில் வச்சு ஷூட் பண்ணணுன்னு இப்போ கேம் கேம்கார்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன என்ன நினைப்பாங்கன்னா நிறையா வீடியோகிராஃபர்ஸ் வந்து ஒரு டிஎஸ்எல்ஆரோ ஒரு மிரர்லெஸ் கேமராவோ கொடுக்குற குவாலிட்டி வந்து கொடுக்காதுன்னு நினைப்பாங்க இப்போ இதில் டென் பிட் ஃபோர் டூ டூலாம் வந்துருச்சு நிறையா மிரர்லெஸ் கேமராலேயும் டிஎஸ்எல்ஆர்ஸ்லேயே வந்து டென் பிட் ஃபோர் டூ டூ வந்து கிடையாதுன்னு போது வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஒரு நல்ல ஃபேர் அசைன்மெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு கேம் கார்டர் யூஸ் பண்ண முடியுன்றது வந்து என்னோடய டேக் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்களோட மோட்டிவேஷன் தான் என்னை வந்து வீடியோ வந்து பண்ண வைக்கிது ஸோ அடுத்த வீடியோவோட வர வரைக்கும் பாய்